சென்னை தண்டையார்பேட்டையில் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளையொட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் மனு முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கருப்படி தட்டடை ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், 200 ரூபாய்க்கு விற்பனையான அரசு சிமெண்ட் தற்போது விடிய திமுக ஆட்சியில் 500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், அனைத்து கட்டுமான பொருட்களின் விலையும் உயர்ந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் விடிய திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், ஆண்டிமுத்து ராசா நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த பணிகளும் செய்து தரவில்லை என சாடினார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி சாம்ராஜ்பேட்டையில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் தலைமை வகித்தார். அப்போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஸ்டாலின் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் அட்டைப்பூச்சி போல மக்களின் இரத்தத்தை உறிஞ்சுகிறார் என திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். விடிய திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், ஸ்டாலின் மக்கள் தலையில் ஏகப்பட்ட வரிகளை சுமத்திவிட்டதாக சாடினார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.